தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2019 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு, அதாவது சர்டிபிகேட் வெரிபிகேஷன். இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் வழங்கி இருக்காரு. அந்த வாய்ப்பு பற்றிய முழு தகவல்களை தான் இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு வந்து போறவங்க உங்களுடைய எல்லா ஒரிஜினல்ஸையும் வந்து கொண்டு போங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போங்க. அடுத்து இன்னொரு அப்டேட் என்னன்னா உங்களுடைய போட்டோகிராஃபியும் கொண்டு போங்க, சரிங்களா? சரி, இப்ப நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். இன்ஜினியரிங் படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி கடந்த June 7 தொடங்கியது. வருகிற 12 வரை இந்த பணிகள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 46 உதவி மையங்களில் நடைபெறுகிறது. சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கிய முதல் நாளான June 7 23,000 மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. இவர்களில் 18,756 பேர் மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றனர். 4,848 பேர் அன்றைய தினம் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்கவில்லை. இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட போது இன்ஜினியரிங் படிப்பில் சேர மாணவ மாணவியர்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த போது பல இடங்களில் தனியார் ப்ரௌசிங் சென்டர் மூலமாக பதிவு செய்தனர். அப்பொழுது தனியார் மையங்களின் மின்னஞ்சல் மற்றும் மொபைல் எண்ணை தொடர்பு எண்ணாக வழங்கியிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இதனால் பல மாணவ மாணவியர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்த சரியான தகவல்களை வழங்க முடியவில்லை, அந்த மாணவர்களுக்கு போய் சேரவில்லை என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த பிரச்சனை தொடர்பாக நேரிலும் தொழில்நுட்ப கல்வி இயக்க தொலைபேசி எண்களிலும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் சில மாணவர்களுக்கு இது பற்றிய தகவல் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. விடுபட்ட மற்றும் புலறுபடிகளால் தவிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு உரிய தீர்வை ஏற்படுத்தும் வகையில் உயர்கல்வித்துறை விரைவான நடவடிக்கை ஒன்றை தற்போது மேற்கொண்டுள்ளது. அதன்படி சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்க தவறியவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. சென்னையில் இயங்கும் 0424-2235-1015 ஆகிய தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உரிய விவரங்களை அளித்தால் உங்களுக்கு மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவர்களை தவிர ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது SMS பெற வழங்கப்பட்ட செல்போன் எண்ணில் குளறுபடி ஏற்பட்டிருந்தாலும், வேறு மாவட்ட மையங்களை தவறுதலாக நீங்கள் தேர்வு செய்திருந்தாலும், சம்பந்தப்பட்ட மாணவ மாணவியர்கள் உங்கள் சொந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சான்றிதழ் சரிபார்ப்பு மையத்தில் வருகிற 12 வரை நடைபெறும் சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்க மேற்கண்ட தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுவிடாதீர்கள். தொலைபேசி எண்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்க தவறிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடாதீர்கள். இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.